தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நேற்றுடன் முடிவுக்கு வந்ததை அடுத்து தமிழகத்தில் மேலும் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். இதில் மருத்துவத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது கொரோனா பரவல் மற்றும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை கொரோனா கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மேலும் வரும் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்காக வெளியூர் செல்லும் பொதுமக்களின் நலன் கருதி பேருந்துகளில் 75% பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தற்போது ஊரடங்கு காலங்களில் தடை செய்யப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்பட்ட இதர செயல்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னதாக முன்கள பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் இணைநோய் உள்ள 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள இமேஜ் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது முன்கள பணியாளர்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டோர் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் ராதாகிருஷ்ணன், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா்.